எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகானாதாஸ். இன்றைக்கி புதினா எப்படி நடுறது அப்படின்னு சொல்லித்தரேன். நான் வந்து எந்த முறையில் நட்டிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். நான் இந்த மாதிரி நட்டதில் எனக்கு வளர்ந்த புதினா தான் இது. கொஞ்சம் தள்ளி இன்னொரு மரப்பலகையில் வந்து மரத்தட்டியில் வந்து கொஞ்சம் புதினா வச்சு விட்டுருக்கேன். அது கூட நல்லா வளர்ந்துருக்கு. அதை விட இது நல்லா வளர்ந்துருக்கு. ஏன்னா இது வந்து தரையில் விட்டுருக்கிறதுனால இலைகள் எல்லாம் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. வாசனை கூட பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 10 இலைகள் வச்சு நம்ம சட்னி பண்ணாலே அவ்வளோ மணமாக இருக்குது. புதினா டீ போட்டோம் அப்படின்னாலும் நல்ல மணம், நல்ல சுவை. ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் சட்னி அப்படியே சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு நல்லா இருக்குது இந்த சட்னி. நான் எப்படி நட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டாரேன். காலையில் இதிலேருந்து தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குச்சி வெட்டி எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்தெல்லாம் கொஞ்சம் குச்சி வந்து கொஞ்சம் புதினா இலைகள் வந்து நான் எடுத்திருந்தேன், கிளைகளாக எடுத்திருந்தேன். அந்த கிளைகள்லேருந்து இந்த மாதிரி இலைகளை எல்லாம் கிள்ளி எடுத்துச்சு. இந்த நுனிகளை, நுனியில் இருக்கிற இலையை மட்டும் அப்படியே வச்சு விட்டுருங்க. புதினாவுடைய வேர்கள் பார்த்திங்கன்னா இந்த கணு பகுதியிலேருந்து தான் வளர ஆரம்பிக்கும். கணு தெரியுதுல, இதில் தான் நம்மளுக்கு வேர் விடும். சாதாரணமாக குச்சியில் வேர் வந்து இந்த நுனி இந்த தண்டு பகுதியில் வரும். ஆனால் புதினாவுடைய வேர்கள் வந்து கணு பகுதியில் தான் வரும். நம்மளுக்கு இந்த தண்டு பகுதியிலேருந்து வராது, இந்த கணுவிலேருந்து தெரியுதா, இந்த கணுவிலேருந்து தான் வேர் விடும். நீங்கள் புதினா இலையை கிள்ளி எடுத்துட்டு இந்த குச்சியை வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஒரு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அதில் போட்டு வச்சுருங்க. அப்போ நம்மளுக்கு புதினா குச்சிகள் வந்து வாடாமல் நம்மளுக்கு நல்ல செழிப்பாக அப்படியே இருக்கும். வாங்க இப்போ மண்ணை வந்து தயார்படுத்தலாம். மண்ணை தயார்படுத்துறதுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கம்பியை வாங்கிக்கோங்க. அப்படி நல்லா மண்ணை வந்து தோண்டி விடுங்க. நான் ஒரு கையில் வந்து மண்ணை கிளறிட்டு இன்னொரு கையில் வீடியோ பிடிக்கிறதுனால ரொம்ப பலமாக தோண்ட முடியலை. கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா தோண்டிடுங்க. இதில் ஏற்கனவே நிறைய சாணியெல்லாம் ஏற்கனவே போட்டிருந்தது தான். எல்லாமே மண்ணோட மண்ணாக மக்கி போயிருக்கு. அதனால் இப்போதைக்கு இதில் புதிய எரு எதுவுமே தேவையில்லை. அதுலேயும் என்னுடைய எருவெல்லாம் இப்போதைக்கு காலி ஆகிடுச்சு. நான் வந்து ஜீவாமிர்த கரைசல் தான் இனி ஊற்ற வேண்டியிருக்கு. அதனால் இது கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் ஜீவாமிர்த கரைசல் ஊற்ற முடியும். மண்ணை கிளறிட்டு மண்ணில் இருக்கிற இந்த மாதிரி கழிவுகள் எல்லாம் எடுத்துடலாம். காங்கிரீட் கழிவுகள் இருக்கும். ஏன்னா இது வீட்டு முற்றமானதுனால காங்கிரீட் கழிவு இந்த மாதிரி கல் இதெல்லாம் நிறைய இருக்கும். இந்த பொடி பொடி கல் இதெல்லாம் எடுத்துருங்க. சில நேரம் குட்டி குட்டி பிளாஸ்டிக் கழிவுகள் கூட இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருக்கும், அதையும் எடுத்துருங்க. தெரியுதா, எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மண்ணை இப்படி சமமாக்கிடுங்க. சமமாக்கிட்டு இப்படி மண்ணில் இப்படி கோடு கிழிச்சுக்கோங்க. தெரியுதா, கோடு கிழிச்சுக்கோங்க. கோடு கிழிச்சிட்டோம் இல்லையா. இந்த கோடில் இந்த புதினா குச்சி எடுத்து இந்த நுனி வெளியே தெரியும்படியாக வச்சுக்கிடுங்க. நுனி வெளியே தெரியும்படியாக வைங்க. இன்னொரு குச்சி எடுத்து அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு விட்ருங்க. சரியா, திருப்பி இன்னொரு கோட்டில் அதே மாதிரி வச்சு விட்டுங்க. நுனி வெளியே இருக்கட்டும். இதுலேயும் அதே மாதிரி நுனி வெளியே இருக்கட்டும். இப்படி எல்லா குச்சிகளையும் வச்சுடுங்க. சின்ன சின்ன குச்சியாக இருக்கே வருமா அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த குச்சி நிச்சயம் வரும். ஏன்னா இது ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருந்த குச்சி தான். அந்த புதினாவுடைய குச்சி ஆனதுனால அதிக முளைப்பு திறன் அதுக்கு இருக்கும்.
இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு மண் எடுத்து இப்படி மேலாக்க தூவி விடுங்க. லேசாக மண் போட்டால் போதும், நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம மல்லி இலைக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு விட்ருங்க. தண்டு வெளியே தெரியாமல் இருக்கணும், அதே நேரம் அந்த தண்டுக்கு காற்று ஓட்டமும் கிடைக்கணும், அந்த மாதிரி போட்டு விட்ருங்க. சரியா, பாருங்க நம்ம புதினா எப்படி நட்டுருக்கோம். நாலு நுனி மட்டும்தான் வெளியே தெரியுது, இந்த பக்கம் அதே மாதிரி தெரியுதா, நுனி மட்டும்தான் நம்மளுக்கு வெளியே தெரியுது, வேறு எதுவுமே தெரியல, தண்டு எதுவுமே வெளியே தெரியலை. இந்த மாதிரி தண்டை வந்து மூடிடுங்க. காற்று மட்டும் நம்மளுக்கு காற்றோட்டமாக இருக்கணும், ரொம்ப மண் போட வேண்டாம். தண்ணி ஊற்றும்போது தான் வரும், ரொம்ப கவனமாக ஊற்றணும். தண்ணி ஊற்றுறது பூவாளி வச்சு ஊற்றுங்க, கையிலையோ பைப்பில் வச்சோ ஸ்ப்ரே பண்ணாதீங்க, பூவாளி வச்சு மெல்லமாக தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றுறது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். தண்ணி அதே மாதிரி காலையில் ஒரு தடவை ஊற்றி கொடுங்க, சாயங்காலம் ஒரு தடவை ஊற்றி கொடுங்க. நல்லா முளைச்சி கொழு கொழுன்னு வர்றது வரைக்கும் ரெண்டு தடவை தண்ணி கொடுங்க. இதுக்கு தண்ணி ஊற்றும்போது மண் சிதறிடக்கூடாது, ரொம்ப பூ மாதிரி மெல்லமாக ஊற்றணும். மண் சிதறடிச்சு அப்படின்னா தண்டு வந்து வெளியே வந்துடும், காஞ்சு போயிடும், வராது. இதுக்கு மேலே கொஞ்சமாக உங்ககிட்ட காஞ்ச சாணி இருந்ததுன்னா அதை பொடிச்சு நல்லா தூவி விட்டுருங்க. நான் இப்போ உங்களுக்கு காஞ்ச சாணியும் தண்ணியும், காஞ்ச சாணி போட்டு தண்ணி எப்படி ஊற்றுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல மட்கின வந்து உரமாக இருக்கட்டும், நல்ல மட்கின சாணியாக இருக்கட்டும், அப்போ தான் வந்து செடிகளுக்கு நல்லா அது சேரும் மண்ணில். ஈர சாணி போட்டிங்கன்னா அது சாணி ரொம்ப சூடாகி செடிகள் வெந்து போயிடும். இது நாட்டு மாட்டு சாணி, அதில் வந்து நிறைய நிறையவே நுண்ணுயிர்கள் இருக்குது, அதனால் ஈஸியாக மண்ணோட சேர்ந்துடும். செடி நட்ட பிறகு மேலாக்க சாணி போடுறதுனால என்ன நமக்கு பலன் அப்படின்னா, அந்த மண் வந்து ரொம்ப மிருதுவாக மாறிடும், அப்படி பூ மாதிரி பொல 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 பொலன்னு ஆகிடும். அப்போ நம்ம இந்த சாணியை இந்த மாதிரி இப்படி தூவி கொடுக்கலாம். நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி கூட இந்த மண் மேலே அப்படியே நிற்கும். இவ்வளவு தேவையில்லை, கொஞ்சம் குறைச்சலாக நீங்கள் போட்டால் போதும். நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன், மீதி சாணியை அவங்களுக்கு போட்டு தரலாம். இப்போ தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பூவாளி எடுத்துக்கோங்க, அந்த பூவாளியில் தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா நீங்கள் பைப்பில் வச்சு அடித்தாலாம் சீக்கிரமாகவே நம்முடைய புதினா வந்து ஆடி போயிடும். எல்லா சாணியும் உடச்சி போட்டுக்கோங்க. நம்ம இப்படி சாணி போடுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னா, இது காயாமல் இருக்கும், அந்த தூர் வந்து காயாமல் இருக்கும், அதுக்காக தான்.
நம்ம தண்ணி ஊற்றும்போது அந்த மண் அங்கே இங்கே விலகலை, அப்படியே இருக்குது. அப்படியே மெல்லமாக தண்ணி ஊற்றினா போதும், ஊற்றும்போது மண் வந்து விலகாது. இது ஒரு ஒரு மூணு நாலு நாளில் நம்மளுக்கு இந்த கணு எங்கெங்கே இருக்குதோ அங்கேருந்து வந்து நம்மளுக்கு புதிய தளிர்கள் வர ஆரம்பிக்கும். நாளையிலேருந்தே இந்த நுனி பகுதியானது வந்து வளர்ந்துடும். இந்த நுனி பகுதி நம்மளுக்கு நாளையிலேருந்தே மேலே பார்த்து எழும்ப ஆரம்பிச்சிடும். நடுவிலேருந்து புதிய செடிகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்தில் இந்த பகுதி மொத்தமும் அழகான ஒரு புதினாவாக மாறிடும். இப்போதைக்கு இந்த வீடியோ போதுமானது. கொஞ்சம் வளர்ந்தப்புறம் இந்த புதினா எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத ஒரு புதிய பதிவாக உங்களுக்கு நான் தரேன். நன்றி.